ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் ஹீட் பார்க்க போகிறோம் ஓகேவா இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ஆர் ஆல் ஃபெமிலியர் வித் ஹீட் வி ஃபீல் இட் ஆன் அவர் பாடி வென் தி ஷன் ஷைன்ஸ் வீ யூஸ் டு ஹீட் ஃபார் குக்கிங் அவர் ஃபுட்ஸ் வீ ரெடியூஸ் டு ஹீட் பை ஆடிங் ஐஸ் க்யூப்ஸ் வைல் ப்ரிப்பேரிங் ஃப்ரூட் ஜூஸு இந்த லெசனில் வந்து ஹீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோர்ஸ் ஆஃப் தி ஹீட்டு உங்களுக்கே தெரியும் சன் வி ஆல் நோ தட் தி சன் கிவ்ஸ் அஸ் லைட் Does it gives us heat? Bring cake cushion. After standing under the sign, light from sometimes touch your head.

ரப் யுவர் ஃபம் பாம்ஸு ஃபார் சம்டைம்ஸ் அண்ட் தென் ஹோல் தெம் டு யுவர் சீக்கு ஹவு டு யூ ஃபீல் வி கெட் ஹீட் பை ரப்பிங் டு சர்ஃபேஸ் ஆஃப் தி சம் சப்ஸ்டன்ஸ் நம்ம ரெண்டு ஹேண்டை ரப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது ஹேண்டலுங்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி வேணும் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஏ கண்டக்டர் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜி மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது வாட்டர் ஹீட்டர் அயர்ன் பாக்ஸ் எலக்ட்ரிக் கெட்டல் எக்ஸெட்ரா ஒர்க் ஆன் தீஸ் பிரின்சிபல்ஸ் அடுத்து ஹீட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஹீட்னா இந்த மாலிகுல்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வைப்ரேட்டிங் ஆர் மூவிங் இன்சைட் தி ஆப்ஜெக்ட் வி கே நாட் சி தட் மூமெண்ட் வித் அவர் நேக் தீஸ் வென் வி ஹீட் தியா ஆப்ஜெக்ட் திஸ் வைப்ரேஷன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் அ மாிகுல் இன்க்ரீசஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் நம்ம வந்து ஹீட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா மாலிகுல்ஸும் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ரெண்டிலேயும் பாருங்கள் பிஃபோர் ஹீட் வந்து என்ன சொல்கிறது அப்படியே ஐடியலாக இருக்குது அடுத்து வந்து ஆஃப்டர் ஹீட் பாருங்கள் அப்படியே மூவ் ஆகுதுல அதான் ஹீட் இஸ் அண்ட் எனர்ஜி தட் ரைஸ் அஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் அ திங் பை காசிங் தட் மாலிகுல்ஸ் இன் த திங் டு மூவ் ஃபாஸ்டர் ஹீட்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எனர்ஜி மாலிகுல்ஸ் வந்து நார்மலாக இருக்க மாலிகுல்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த எஃபெக்ட்னால் கிடைக்கிறது தான் ஹீட் நாங்கள் ஹீட் இஸ் நாட் அ மேட்டர் இது கேட்கலாம் ஹீட் வந்து மேட்டராக இல்லையான்னு கேட்கலாம் இட் டஸ் நாட் ஆக்குப்பை ஸ்பேஸ் இது ரொம்ப 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 முக்கியம் இட் ஹேஸ் நோ வெயிட் லைக் லைட்டு சவுண்டு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஹீட்டுக்கும் வெயிட்டு கிடையாது அதை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது இது மேட்டர் கிடையாது இது ரொம்ப 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 முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறாங்க இந்த பேஜ் முடிஞ்சிடுச்சா அடுத்து இன் ஷார்ட் ஹீட் ஈஸ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் எஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் வந்து ஜூல்ஸ் இதுவும் கேட்கலாம் யூனிட் கலர் இஸ் ஆல்சோ யூஸ்டு அடுத்து ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட் இன் அவர் டெய்லி லைஃப் வி கம்ஸ் அக்ராஸ் அ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் சம் ஆஃப் தெ மார் ஹாட் அண்ட் சம் ஆஃப் தெமார் கோல்டு நமக்கு தெரியும் வி யூஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு கப் ஆஃப் டீ இருக்குது அப்படின்னா அது எனஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் கேர்டு வந்து பால் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கான்னு எப்படி நம்ம ஃபிங்கர் வச்சு செக் பண்ணுறோம் ஓகேவா டச் பண்ணி செக் பண்ணுறோம் அதான் அடுத்து ஹீட்டு முடிஞ்சிருச்சு ஹீட்டு ஒன்று தனி டெம்ப்ரேச்சர் த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ட் இஸ் அஸ் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம்ல எவ்வளோ வார்மாக இருக்குது கோல்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம்ல அதுதான் டெம்ப்ரேச்சர் ஓகேவா எஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் ஹீட் வேறு டெம்பரேச்சர் வேறு செல்சியஸ் ஃபேர் அண்ட் ஹீட் ஆர் அதர் யூனிட்ஸ் செல்சியஸ் இஸ் ஆல் சென்டிகிரேட் இட் இ தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வென் டூ பாடிஸ் ப்ளேஸ்ட் இன் கான்டாக்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம ரெண்டு பாடி ஹீட்டில் இருக்கான் எதுலேருந்து எது போகுது அப்படின்னு மெஷர் பண்ணவும் யூஸ் ஆகுதுங்கிறாங்க

என்ன சொல்கிறாங்கன்னா பீக்கர் ஏ இருக்குது பீக்கர் பி இருக்குது எயிட்டி டிகிரி செல்சன்டிகிரேட்டில் இருக்குது இப்போ வந்து பீக்கர் சியில் ஊற்றுனா அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணுறது கிடையாது தப்பு எவ்வளோ எயிட்டி டிகிரியோ அதே எயிட்டி டிகிரி தான் இருக்குங்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே குள்ள இருக்கிறது பார்ப்போம் ஒன் டே நைன்டீன் ட்வெண்ட்டி டூ த ஏர் டெம்பரேச்சர் வாஸ் மெஷர்ட் அட் ஃபிஃப்டி நைன் டிகிரி சென்டிகிரேட் இன் தி ஷேட் இன் லிபியா ஆஃப்ரிக்கா த கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் இன் தி வேர்ல்டு வாஸ் மெஷர்டு இன் தி அண்டார்டிகா காண்டினென்ட் இட் வாஸ் அப்ராக்ஸிமேட்லி மைனஸ் எயிட்டி நைன் டிகிரி சென்டிகிரேட் மைனஸ் இண்டிகேட்ஸ் இந்த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் பிலோஸ் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஜீரோக்கும் கீழே அப்படிங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்காங்க நம்ம நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி வந்து தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் இது எல்லாருக்கும் தெரியும் அவர் பாடி ஃபீல் ஸ்கூல் இஃப் டெம்பரேச்சர் இஸ் அரௌண்ட் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட் நம்ம எப்போ கூலாக ஃபீல் பண்ணுவோம்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும் போது ஓகேவா ஃபிஃப்டி நைன் டிகிரி சென்டிகிரேட் எங்கேருந்து லிபியா ஆஃப்ரிக்கா இதே அண்டார்டிக்காவில் மைனஸ் எயிட்டி நைன் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க கேட்கலாம் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் தி சேம் திங் நம்ம முன்னே சொன்ன மாதிரி தென் இன் ஃபேக்ட் மீன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் மூவ்ஸ் ஆர் வைப்ரேட் வித் இன் தி சப்ஸ்டன்ஸ் ஹீட் இஸ் நாட் ஒன்லி டிபெண்ட் ஆன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆர் தேர் இன் தி ஆப்ஜெக்ட் ஹீட் வந்து டெம்ப்ரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணியில் எவ்வளோ மாலிகுல் அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு இது டெம்ப்ரேச்சர் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மிகுல்ஸும் ஹீட் மெஷர்ஸ் தி டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி டெம்பரேச்சர்ங்கிறது ஒரு ஆவரேஜாக சொல்கிறது ஹீட்டுங்கிறது எவ்வளோ மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ஹீட் இஸ் மெஷர்ட் பை கலோரி ஹீட் வந்து மெஷர்ட் பை கலோரி த அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீட் டு ரைஸ் ஒன் கிராம் ஆஃப் வாட்டர் பை ஒன் டிகிரி சென்டிகிரேட் விஜயாஸ் மோர் ஹீட் எனர்ஜி இன் ஈச் பேர் என் கப் ஆஃப் பாயிலிங் வாட்டர் எ ஸ்பூன் ஆஃப் பாயிலிங் வாட்டர் சிக்ஸ்டி டிகிரி ஹாட் வாட்டர் நைன்டி டிகிரி ஹாட் வாட்டர் என் கப் ஆஃப் பாய்லிங் வாட்டரில் தான் அதிக ஹீட் எனர்ஜி ஹீட் எனர்ஜினா என்னது இருக்குது ஹீட்னு என்னது டெம்பரேச்சர் மட்டும் டிபெண்ட் பண்ணல எவ்வளோ மாலிக்குள் இருக்குதுன்னு அப்போ ஒரு கப் ஆஃப் பாய்லிங் வாட்டரில் தான் நிறைய மாலிக்கூள் இருக்கும் ஸ்பூனை கம்பேர் பண்ணும் போது இங்கே ரெண்டுமே வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டருன்னு கொடுத்துருக்காங்க கீழே சிக்ஸ்டி டிகிரி நைன்டி டிகிரி இதில் நைன்ட்டி டிகிரி அதிகமாக இருக்குது அது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மாலிக்குள் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியதான்

கப் ஆஃப் டீலில் தான் வந்து ஹீட் இருக்குது ஆனால் அதில் மாலிக்குள் கம்மியாக இருக்கும் ஒரு கப்பே எவ்வளோ போது ஹண்ட்ரட் எம்எல்ஆர் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆனால் பாண்டில் எவ்வளோ தண்ணி இருக்கும் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கும் அதில் மாலிக்களை அதிகம் அதனால் அதுதான் வந்து ஹீட் எனர்ஜி அதிகங்கிறாங்க அடுத்து ஃப்ளோ ஆஃப் ஹீட் அண்ட் அனாலஜி பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் அ வாட்டர் லெவல் வாட்டர் ஃப்ளோஸ் வென் தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் தி லெவல் ஆஃப் வாட்டர் இன் தி டிஃப்ரெண்ட் பிளேஸ் இட் டஸ் நாட் மேட்டர்ஸ் இஃப் தேர் இஸ் அ மோர் வாட்டர் இன் ஒன் பிளேஸ் ஆர் அனதர் வாட்டர் ஃப்ரம் அ புடல் கேன் பி ஃப்ளோ இன் தி ரிசர்வாயர் ஆர் அதர் வே அனதர்

டெம்ப்ரேச்சர்லேருந்து ரோயர் டெம்பரேச்சர்க்கு போகுங்கிறாங்க அது தெர்மல் கான்டெக்ட் தெர்மல் ஏற்கும் கன்சிடர் டூ பாடி ஏ அண்ட் பி லெட் தி டெம்பரேச்சர் பி ஏ ஹையர் தென் தட் ஆஃப் தி பி ஆன் பிரிங்கிங் அ பாடி ஏ அண்ட் பி இன் காண்டெக்ட் ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு டெம்பரேச்சர் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி ஹீட் வில் கண்டினியூ டு ஃபோல் டில் தி பாடி அட்டைன் சேம் டெம்பரேச்சர் இப்போ வந்து ஒரு பாடியில் ஹண்ட்ரட் டிகிரி இருக்குன்னு வச்சுக்குவோம் இன்னொரு பாடியில் ஃபிஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து ரெண்டு பாடியும் கனெக்ஷனில் வச்சோம்னா ரெண்டும் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஆகிற வரைக்கும் ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்ப்ரேச்சர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்குங்கிறாங்க ஓகேவா டெம்ப்ரேச்சர் டிட்டர்மன்ஸ் தி டேரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் யூ ஆர் ஹோல்டிங் ஏ ஹாட் கப் ஆஃப் காஃபி வித் தி ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் யுவர் பாடி டு காஃபி நோ காஃபி டு பாடி நம்ம கை சூடாகும் காஃபி பா அந்த காஃபி கப்லேருந்து தான் நம்ம கைக்கு வரும் ஏன்னா காஃபி கப்பு ஹையர் டெம்பரேச்சர் நம்ம பாடி லோயர் டெம்ப்ரேச்சர் ஓகேவா அதான் சொல்கிறாங்க யூஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆன சம்மர் டே இட் இஸ் ஃபார்ட்டி டிகிரி அவுட் சைட் தி நார்மல் பாடி டெம்ப்ரேச்சர் இஸ் தேர்ட்டி செவன் டிகிரி உட் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆமாம் வெளியிலருந்து நம்ம பாடிக்கு வரும் ஓகேவா ஏன்னா ஈக்குவலி பிரீம் பண்ணுறதுக்கு யூஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆன விண்டர் டே டுவெண்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸுவா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் நம்ம பாடியிலேருந்து வெளியில் ஈக்குவலி பிரீம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஓகேவா அதனால் நம்ம பாடி சில்லன் ஆகிடும் டூ பாடிஸ் ஆர் செட் டு பி தெர்மல் காண்டாக்ட் இஃப் தே கேன் எக்ஸ்சேஞ்ச் தி ஹீட்

நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுறது ஓகேவா டெர்மல் காண்டாக்ட்னா அதான் காண்டாக்டில் இருந்து ஈக்குவல் பிரியமாக ஆயிடுறது இன் சாலிட்ஸு சேமிஸ் ட்ரைங் டு ஓப்பன் டைட் ஜார் பட் இட் கான் பி ஓப்பன் நம்ம வந்து இப்போ சம்டைம்ஸ் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பாட்டில் ஜார் ஊர்கா பாட்டிலே வச்சுக்கோங்க டைட்டாக முடிப்போம் அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா அவங்க அங்கிள்கிட்ட கேட்குறாங்க ஹே ஆசிட் ஹீஸ் அங்கிள் டு ஹெல்ப் ஹீஸ் அங்கிள் செட் போர் சம் ஹாட் வாட்டர் ஆன் இட் லிட் இப்போ நம்ம திறக்க முடியாத ஜாராக இருந்ததுனால அதில் மேலே சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க அது இலகிடும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும் அதான் சொல்கிறாங்க அந்த ஜாரி இஸ் ஓப்பன் ஈஸிலி ம் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேவா மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஹீட் பண்ணும்போது போது எக்ஸ்பேண்ட் ஆகிடும் கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க லென்த்து வால்யூம் எல்லாமே சேஞ்ச் ஆகும் டெம்பரேச்சரை பொறுத்து மாறுங்கிறாங்க அந்த சப்ஸ்டன்ஸ் அண்ட் கால் ஹீட்னால எக்ஸ்பண்ட் ஆச்சுன்னா அது திருமல் எக்ஸ்பன்ஷன்கிறாங்க லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் என் சாலிட் ஹேஸ் அ டெஃபனட் ஷேப் ஸோ வென் அ சாலிட் இஸ் ஹீட்டட் இட் எக்ஸ்பேன்ஸ் இன் ஆல் டெரக்ஷன் இன் லென்த் ஏரியா வால்யூம் ஆல்யூன்னு இன்க்ரீஸ் ஒரு சாலிட் பார்ட்டிகலர் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு க்யூப் அதை வந்து ஹீட் பண்ணாலோ எல்லா பக்கமும் அது விரியும் ஒரு பக்கம் தான் விரியுங்கிறது கிடையாது எக்ஸ்பேஷன் இன் லென்த் இஸ் கால் லீனியர் எக்ஸ்பென்ஷன் இந்த எக்ஸ்பேன்ஷன் இன் வால்யூம் இஸ் கால் கியூபிகல் எக்ஸ்பென்ஷன் இவ்வளோ தான் லீனியராக எக்ஸ்பேன் ஆனால் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கியூபிக்கலாக எல்லா சைடும் எக்ஸ்பேன்ஷனாக கியூபிகல் எக்ஸ்பென்ஷன்

இப்போ ரயில்வே ட்ராக்லெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு தண்டவாளத்துக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சினாலும் அது போய் கூடாது ஷேப் மாறிடுச்சுன்னா ட்ரெயின் போகிறது கஷ்டமாக இருக்குங்கிறனால ஓகேவா அதான் சொல்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப ஹீட் பண்ணியிருக்கும் போது அயனை வந்து ஹீட் பண்ணிடுவாங்க அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஓகேவா தான் த டயமீட்ரு ஆஃப் தி அயன் ஷேப் மாற்றுக்கிறதுக்கு டயாமீட்டர் ஆஃப் தி அயன் ரிங் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் தட் ஆஃப் தி உடன் வீல் அயன் ரிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதை வந்து ஹீட் பண்ணி இந்த உடன் வீலில் டக்குன்னு அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த டக்குன்னு செட் பண்ணி விட்ருவாங்க அவ்வளோதான் த அயன் ரிங் இஸ் தேர் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஹீட்டர் டு ஹையர் டெம்பரேச்சர் ஸோ தட் இட் இஸ் எக்ஸ்பேன்சி இன் சைஸ் அந்த இன் தி ஹாட் ரிங் இட் இஸ் ஈஸிலி ஸ்லிப்ட் ஓவர் தி ரிம் ஆஃப் தி உட்டன் வீல் கோல்ட் வாட்டர் இஸ் நவு போர்ட் ஆன் தி அயன் ரிங் ஸோ தட் இட் கான்ட்ராக்ட் இன் சைஸ் அண்ட் ஹோல் தி உடன் ஒயில் டைட்லி ரிவர்ட்டிங் ரிவர்ஸ் ஆர் யூஸ் டு ஜாயின் டூ ஸ்டீல் பிளேட்ஸ் டுகெதர் ஹாட் ரிவர்ட் இஸ் ட்ரிவன் த்ரூ தி ஹோல்

கிளாஸஸ் இஸ் போர்ட் கா போர் காண்டக்ட் போர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் தென் ஹாட் லிக்விட் இஸ் போர்ட் இன் தி டம்ளர் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி டம்ளர் பிக்கம் ஹாட் அண்ட் எக்ஸ்பேன் ஆயில் அவுட்டர் சர்ஃபேஸ் ரிமைன்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் இட் டஸ் நாட் எக்ஸ்பேண்ட் டியூ டு அன் ஈக்குவல் எக்ஸ்பென்ஷன் த டர்மல் ஹாட் வாட்டரை வந்து கிளாஸ் இதில் ஊற்றுனோம்னா உள்ளதான் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஹீட்டாக இருக்கும் வெளியில் கூலாக இருக்கும்ல அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்ஸ் டெம்பரே டிஃப்ரெண்ட் இது இருக்கிறதுனால டக்குன்னு வெடிச்சிருங்கிறாங்க எலக்ட்ரிக் ஒயர்ஸ் பிக்கம்

I put a kettle containing one liter of cold water on a glass stove, and it takes five minutes to reach the boiling point. My friend puts the same kettle containing half liter of cold water, and it takes five minutes to get boiling water, which more gives heat five minutes. on uh, mm, the

அதே அஞ்சு நிமிஷம் ஹாஃப் லிட்டர் தண்ணியே சூடு பண்ணியிருக்காங்க எது வந்து அதிக ஹீட் கொடுக்குன்னா ஹாஃப் லிட் ஹாஃப் லிட்டரில் மாலிக்கூல் கம்மியாக இருக்கும் ஓகேவா பாய்லிங் பாயிண்ட்டே ஹண்ட்ரட் தான் அது எவ்வளோ ரீச் பண்ணாலும் சரி ஹாஃப் லிட்டரில் மாலிக்கூல் கம்மியாக இருக்கும் அதனால் அதோடய டெம்ப்ரேச்சர் அதோடய ஹீட் வந்து அதிகமாக இருக்காது ஒன் லிட்டரில் தான் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மாலிக்கூல்ஸ் அதிகமாக இருக்கனால என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் அ ஹீட் வந்து சன் வீக்கேன் அப்படின்னு ஹீட் ஃப்ரம் அ அம்பஷன் ஃப்ரிக்ஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹீட் இஸ் எனர்ஜி ஹீட் எது எது மூலயமா வரும் அப்படின்னா கம்பஷன் அதான் பேர்னிங் ப்ராசஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹீட் வந்து இந்த மூணு நாளில் மட்டும்தான் வரும் ஹீட் இஸ் அன் எனர்ஜி த ட்ரைஸஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் திங்ஸ் பை காசிங் தி மாலிகுல்ஸ் தட் அதில் மூவ் ஆகிற ஃபாஸ்டர்ஸ் ஹீட்டோடு வந்து என்னன்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இதே டெம்பரேச்சர்னா ஆவரேஜ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட்டு ஜூல்ஸு டெம்பரேச்சருக்கு வந்து செல்சியஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்னஸ் ஆஃப் இஸ் நோனஸ் டெம்பரேச்சர் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் சாரி செல்சியஸ்னு சொல்லிவிட்டு தப்பு கெல்வின் செல்சியஸ்லேயும் மெஷர் பண்ணலாம் கெல்வின் இந்த டெம்பரேச்சர் டிட்டர்மின்ஸ் எஸ் யூனிட்னா கெல்வின்

என்னது ஹீட்னா ஜூல்ஸு இதே டெம்பரேச்சர்னா கெல்வின் ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் அட் தேர்ட்டி டிகிரிஸ் மிக்ஸ்டு வித் ஒன் லிட்டர் ஆஃப் ஃபிஃப்டி டிகிரி த டெம்பரேச்சர் மிக்சிங் வில் பி என்னவா இருக்கும் ஃபார்ட்டி டிகிரி அரௌண்ட் ஃபார்ட்டி டிகிரி ஓகே அண்ட் அயர்ன் பால் அட் ஃபைவ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இஸ் ட்ராப்ட் இன் மக் கண்டெய்னிங் வாட்டர் அட் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் த ஹீட் வில் பி அது மெயின்டைன் அந்த நார்ட் फ्लो फ्रॉम आयरन பால் டு வாட்டர் ஆர் வாட்டர் டு आयरन பால் ஏனா ரெண்டுமே 50 டிகிரி தான் இருக்கு ஓகேவா ஹீட் फ्लो फ्रॉम எ ஹாட் बॉडी டு எ கோல்ட் बॉडी ஹாட்னஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை टेंपरेचर ஹாட்னஸ் வார்ம்னஸ் இதெல்லாம் எதை மெஷர் பண்ண टेंपरेचर தான் ஹாட்னஸ் அண்ட் வார்ம்னஸ் अद यूनिटर केल साल सालिड्स वे हम एक्सपे ओकेवा हीटिंग अंड कॉन्ट्राक्टिंग टू बाडी आर बी इन थेमलम इज़ नो ट्रांसफर ऑफ हीटिंग अंड थर्मल ओकेटिक्ड एनर्जी दर फ्लो फ्रम हाट बाडि टूल बैट अटीम इस फेन हीट रिलीसडु फ्रम वाटर आम ओके

இதை நம்ம பாக்ஸை வச்சுட்டோம் பாருங்க கிளாஸ் வேர் யூஸ்ட் இன் கிச்சன் அண்ட் லெபாரெட்டரி ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் புரோசிலிகேட் கிளாஸஸ் பைரெக்ஸ் கிளாசஸ் த ரீசன் இஸ் தட் புரோசிலேட் புரோசிலிகேட் கிளாசஸ் டு நாட் எக்ஸ்பேண்ட் மச் ஃபோர் டு நாட் கிராக் ஓகேவா அப்போ வந்து இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயும் இதுக்கு வந்து ட்ரூ ப்ரோசிலிகேட் கிளாஸஸ் டூ நாட் எக்ஸ்பேன் மச் ஆன் பீங் ஹீட்டட் இதுக்கு வந்து ட்ரூ தான் ஓகேவா அடுத்து வந்து அன் ஆர்டினரி கிளாஸ் இதோட இது ப எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து நம்ம தான் பார்த்தோமே கான்ட்ராக்ட் ஆன் சம் கான்ட்ராக்ஷன் ஆன் வின்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆன் சம்மர் அதனால தான் அடுத்து வந்து பிஃபோர் ஃபிக்ஸிங் இன் ஹோல் ஜாயின் ரிவர்ட் ஹீட்டட் பிஃபோர் அதனால தான் அப்போ வந்து ஹீட் ஆனால் தான் அது இதுவாகி அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகும் பார்த்தோம் அந்த பிக்சர்லேருந்துச்சே

அதுக்கப்புறம் ஹீட் அப்படிங்கிறது என்னது ஹீட்னா என்னது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஜூல் ஓகேவா டெம்ப்ரேச்சருக்கு கெல்வின் தெருமல் ஈக்வலிப்ரியம்னால் நோ ஹீட் ஃப்ளோ ஐஸ் க்யூப் ஜீரோ டிகிரி செல்சியஸ் பாயிலிங் வாட்டர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஹீட்டுக்கு ஜூல் டெம்ப்ரேச்சருக்கு கெல்வின் ஐஸ் கியூப்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் பாய்லிங் வாட்டர்னா என்னது ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்குல்லாம் ஹீட்டு ஆவரேஜ் கைனெட்டிக் ஆஃப் மா எனர்ஜினா ടെമ്പ്രേച്ചർ വാ ഇതോടെ മുടിഞ്ചിച്ച് ഓക്കെ ബൈ ടേക്ക് കെയർ